ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் பேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாவ் பாஜி எப்படி ஈஸியான மெத்தடில் வீட்டிலே செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட நான் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 1/2 கப் கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1/4 கப் அளவு பீட்ரூட், 2-3 தக்காளி, 1 கப் அளவுக்கு தக்காளி, இது கூட 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு யாருக்குனே வெஜிடபிளில் தண்ணி இருக்கும், அதனால நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சு மூடி ஒரு 5 விசில் போல் இங்கே விட்டுருங்க. அஞ்சு விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் மசிச்சு பார்க்கும் போதே தெரியுது காய் நல்லாவே வெந்துருச்சு. கூட 2 விசில் விட்டுறனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நல்லா மசிச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது கூட ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 கேப்சிகம், அதாவது 1/2 கப் அளவுக்கு 1 கேப்சிகம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும்னாலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட செஸ்வான் சாஸ் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இருக்குது அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு மசித்து வச்ச காய்கறியை இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து நல்லா மசித்து வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நமக்கு கேப்சிகம் தவிர மற்ற எந்த காய்கறியுமே அதில் வந்து முழுசாக இருக்கிறது தெரியக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இது கூட நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பன்னோட தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம லெமன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை நான் சேர்த்துருக்கேன். தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாவ் பாஜி மசாலாவை வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னை வந்து நல்லா இந்த மசாலா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரிக்கு ரெண்டு பக்கமாக நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமாக போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பக்கமாக இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் அதுக்காண்டி கூட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட பாவ் பாஜி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye-bye.